தமிழ் பேசும் நண்பர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்கும், ஏதோ நம்மளை நம்பி இருக்கிற தெருநாய்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க தெருநாய் தான் ஆபத்து அப்படின்னு, அப்படி கிடையாதுங்க. நைட் டியூட்டி பார்க்குறவங்க இல்லை நைட் நேரத்தில் வெளியில் வேலைக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் தெருநாய் வந்து எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அதேமாதிரி காவல்துறை நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், தெருநாயினால தான் வந்து நிறையா இடத்துல வந்து நிறையா சிக்கல்கள் வந்து தவிர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ ஊரடங்கு உத்தரவு போயிட்டுருக்கிறதுனால தெருநாய் வந்து சாப்பிட கூட வழி இல்லாமல் இருக்காங்க. நம்ம பாலிமெண்ட் நியூஸ் அந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனலில் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். தெருநாய் மட்டும் இல்லை, வாயிலா ஜீவன் ரோட்டில் இருக்கிற அனைத்தும் வந்து மனிதர்கள் நடமாட்டம், மனிதர்கள் வேஸ்ட் எதுவுமே வராததுனால சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. உங்களால் முடிஞ்சதை வந்து ஹெல்ப் பண்ண பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் வந்து நாங்கள் ஒரு 20-25 நாய்க்கு மட்டும்தான் வைக்க முடிஞ்சது. அண்ட் நேற்று நைட்டுங்க 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணியோடு முடிச்சாச்சுங்க. இதை எங்கள் அக்கா தான் வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 107, 108, 107 சில்லற நாய் வந்துச்சு. 100 நாய்க்கு மேலே வந்துருக்குங்க. இதுக்கு மேலே எங்களுக்கு ஃபீட் பண்ணவும் எங்கள் கையில் கெப்பாசிட்டி இல்லை நேற்று. இப்போ அக்கா வந்து சென்னையில் இருக்காங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். சென்னையில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நேற்று மட்டும் 100 நாய்களுக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்காங்க. அதேமாதிரி அவங்களோட குரூப்லேயே போட்டு விட்டதுனால இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறக்கு இன்றைக்கி முன் வந்திருக்காங்க. ஓப்பன் பண்ணியிருக்கிற கறிக்கடையில் வந்து கறிக்கடையாக கறியோட வேஸ்ட் வந்து வேக வச்சு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து ஒரு 50 கிலோ அரிசி தரேங்க, அதை நீங்கள் வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு போடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி மதியானத்துக்குள்ளே கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாட்டியோ ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு உங்கள் வீட்டு வாசல், நம்ம வீட்டுக்கு வெளியில் போகக்கூடாதுன்னு இருக்குது, வீட்டு வாசலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிஸ்கெட்டோ ஒரு சாப்பாடோ இல்லை ஒரு இதில் தண்ணியோ வைங்க. அதுவே வந்து அந்த வாயிலா ஜீவன்கள் வந்து மிகப்பெரிய உதவியாக இருக்கும். என் பேச்சு கேட்டு ஏதோ உதவி செய்வீங்கன்னு நம்பிக்கையில் இருக்கேங்க. அதேமாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.